2 சாமுவேல் 20 அதிகாரம். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன 10 மறுமணியாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்திக் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தஞ்செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையிலே நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். அமாசா நடு வழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாபுக்கு பின் சென்றார்கள். அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களையெல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரீமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபோடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விழ பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவா என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாயிருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவா பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. காரியம் அப்படியல்ல. பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்பிராயீம் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான்.
அவனை மாத்திரம் ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி, அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேவாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவர் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா ராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராயிருந்தார்கள். அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலோத்தின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள். யயீரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாயிருந்தான்.